கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம தானியேல் 70வது வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்திருக்கிறோம். ஜெபத்தொழுந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடு நன்றி சொல்வேன், நான் எப்பாடு நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். பலவினன்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவினன்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். அரபர ரிகபர ரிகபரரா உகமக உகரகரா முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பப்பார அப்பப்பாரிகாரரா ரிகரகரிகரகரா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. அலபாரி கபாரி கரரரா உகரக உகநகரா திகஷபரரரரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எசப்பா எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். உரி பாபா உரி பாபா உகபரரா ரிபரரி கரரரா உலரகரகரி கரகரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமே. ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இப்போ தானியேல் 9வது அதிகாரத்தில் 70 வருஷத்தினுடைய பேக்ரவுண்ட் பார்க்கறோம். முதல் வசனத்தில் உங்களுக்கு காமிச்சிட்டேன், தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி. அப்போ இந்த 70 வாரங்கள்ங்கிறது ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷனை நம்ம பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி இதை யாருக்கு சொல்றாங்க தான் முக்கியம், நமக்கா தானியலுக்கா? தானியலுக்கு. பாருங்க, இதை உனக்கு உணர்த்தும் படி பாருங்க, 22வது வசனத்தில் இந்த இந்த 70 வருங்கிறது தானியலுக்காக செலுத்தப்படும். 22வது வசனம் பாருங்க. அவன் தேவதூதன் கேப்ரியல் என்னோட பேச்சு, தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி. இப்பொழுது வரும் இந்த 70 வருஷங்கிற டீட்டெயில் யாருக்காக சொல்லப்படுதுன்னா தானியலுக்கு. அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். இன்னைக்கு இதை நமக்கு போதிக்கிறது தேவ தூதன் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் தான் இதை நமக்கு போதிப்பார்.
அவர் எப்படி நமக்கு போதிக்கிறார்ங்கிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது தேவதூதர்கள் நமக்கு போதிக்க முடியாது. பரிசுத்தாவினரே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. சரி, பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளோம்னா இதை ஒரு வரங்களாக பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவர், ஆவியானவர் வித்தியாசமான வரங்களை வித்தியாசமான மக்களுக்கு கொடுக்குறார். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா? ஆனால் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தா நீங்கள் அதை யூஸ் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாய் கையில் தேங்காய் கிடைச்சா அது என்ன செய்ய சொல்லுங்க, கொஞ்ச நேரம் உருட்டி விளாடும் போயிடும். ஆனால் அதே ஒரு கேரளா அக்கா கையில் கிடச்சிச்சுனா அதை ஜென்னமாக செய்திருவாங்க. அவங்களால எத்தனை ஐட்டங்கள் அந்த தேங்காய் வச்சு செய்யணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதுபோல் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுக்குறாருனா எப்படி கொடுப்பாருனா 7வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்படுது. அவனவனுடைய புரோஜனம் அப்படின்னா என்னன்னா, யாருக்கு அது புரோஜனமாக இருக்கோ அதை ஆண்டவர் கொடுப்பார். ரைட். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், 2000 ரட்சிக்கப்பட்டு வசனத்துக்குள்ளேயே நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஆவியான நிறைய வெளிச்சத்தை கொடுப்பாரு. அதை யார் யாரெல்லாம் என்கிட்ட சிக்குவாங்களோ அவங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை சொல்ல ஆரம்பிப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் இது இல்லை, நான் நிறைய கேசட் கேட்குறேன், எனக்கு ஆவியான அதை வெளிப்படுத்துறாரு, நாங்கள் இவ்வளோ நாள் இது இப்படி இல்லை நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷம், அவர் வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாள் ஒரு என்னுடைய ஸ்டாஃப் ஒரு பொண்ணு, அது பேர் கோட் போட்டுப்பா, நம்ம அங்கே கோட் ராஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ரெகுலர், இந்த பொண்ணு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா நல்லா வைராக்கியமாக இருக்கிறப்பில்ல. ஒரு நாள் ப்ரேயர் ஹாலுக்கு வரல, ஜானகியம்மாட்ட சொல்கிறாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்காக ஜோம் பண்ணணும்ட்டு. சரி, நான் அந்த அம்மா ஜானகியம்மா கூட்டிட்டு கோட்டஸ் போனேன். ஒன்றா அவள் அப்படி பேரண படுத்து கிடக்கா, வாமிட் டயரியா ரெண்டும். நான் சொன்னேன், வாமா நம்ம போய் ட்ரிப் போடுவோம் அப்படின்னு சொன்னான். அவர் சொல்கிறா, சார் நீங்கள் ஜோம் பண்ணுங்க எனக்கு சரியாக போயிடும். அந்த பொண்ணு சொன்னான், உடனே நான் அவளுக்காக ஜோம் பண்ணேன். ஜோ பண்ணி அப்பா நாங்கள் 12 மணிக்கு ப்ரேயர் வைப்போம். நான் 12 மணிக்கு ப்ரேயர் ஆளுக்கு வந்தேன்னா அவங்க உட்காந்துட்டுருக்காங்க. என்னாச்சுமா சார், நீங்கள் ஜோம் பண்ணீங்களா? உடனே சரியாக போச்சு. அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஆவியானவர் இப்போ நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு புதிய ஒரு வரத்தை கொடுக்குறார். அதனால தான் நல்லா கேட்டுக்கோங்க, பழைய ஏற்பாட்டில் தானியலுக்கு ஒரு தேவ தூதன் வந்து சொல்லணும். அதை 9வது வசனத்தை கேட்டுக்க, தானியல் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவன் என்னோடு பேசி, அவன்கிறது கேப்ரியல் தேவ தூதன், தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அப்போ இந்த 70 வருஷங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்காக கொடுத்துருக்குது? தானியலுக்காக கொடுத்துருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் மூலமாக நமக்கு இதை செயல்படுத்துகிறார். இந்த வரங்கள் எப்படி நம்ம பார்க்குறோம்னா 7வது வசனம், 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் ஒவ்வொரு வரங்களையும் செப்பரேட் ஆச்சுருக்காரு. ஒருவனுக்கு ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், ஆண்டவனுக்கு கிருபையாக இதை கொடுத்துருக்கிறார். வசனத்தை போதிக்கிற வரம் இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இதை கிடைக்கணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கணும். இங்கே என்னுடைய இதில் ஜெயந்தி அக்காங்க இங்கே இருக்காங்க, அவங்களுடைய சம்மந்தி பிரேமா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுடைய சம்மந்தி இவங்க, அவங்ககிட்ட அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஊழியம் செய்யணும் அக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எனக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் அவங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தேன். அவங்க என்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேனோ அன்றைக்கே இந்த குட்டி குட்டி பிள்ளைகளை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க போதிப்பணும்.
அப்புறம் பாஸ்டர் பார்த்தாரு, நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வரத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 12:11, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதாங்க முக்கியம், பகிர்ந்து கொடுக்குறார். எனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு, ஸ்டாலின் கொஞ்சம் கொடுப்பாரு, எங்கள் மர்சி அக்கா கொஞ்சம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 கொடுப்பார். ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா அதை பிரயோஜனப்படுத்தும். ஸ்டாலினுக்கு இவ்வளவோ பைபிள் கற்றுக்கிட்டாரு, ஆனால் அவர் மற்றவங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருந்தால்தான் அந்த வரம் கிரியை செய்யணும். ஏன்னா அதை பகிர்ந்து கொடுப்பாரு, அப்புறம் அவங்கவுங்க வேலை என்ன அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. சரி, ரெண்டாவது பார்ப்போம், போதிக்கும் பாருங்க. ரெண்டாவது 1 கொரிந்தியர் 12:8, எப்படியெனில் ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம்னா அந்த வசனம் எப்போ அப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வசனத்தை அப்ளை பண்ணுவாங்க, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து பாருங்க, 9வது வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசம். அந்த விசுவாசமும் ஒரு வரம், இது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வரம் கூடிக்கிட்டே வரும். வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரம், குணமாக்குற வரம், ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் அவருக்கா ஹீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அநேகர் உங்களை தேடி வருவாங்க. உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். இங்கே தம்பி மர்சி, தம்பி எபனேசர் இருக்கார், அவங்க அப்பா நோயாளியாக என்கிட்ட வந்தார், நான் அவருக்கு நோயை சரி பண்ணிவிட்டு வசனத்தை கொடுத்தேன், சுவிசேஷத்தை சொன்னேன், அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வரம் கொடுக்கணும்னா அந்த வயத்தை நீங்கள் செயல்படுத்தணும். ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன செய்வார், பகிர்ந்து தான் கொடுப்பார், யாருக்கும் கொடுக்காம இல்லை. பாருங்க, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரமும், 10வது வசனம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுனானா அவங்க தங்களை எவ்வளோ குளம் தாழ்த்துறாங்களோ அவ்வளோதுக்கு அவங்க தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். அதனால் நிறைய நேரம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த வசம் இந்த இதை கேட்கணும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அது செயல்படுறது உங்களுக்கு கண்ணால் காணணும், அது நடக்கணும், நடக்கலைன்னா கடவுள் உங்கள்கிட்ட சொல்லலை. ரைட். வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் உங்களை தேடி வருவாங்க, தேடி வரும்போது அவங்களுக்கு என்ன ஆவி இருக்கு அவங்களுக்கு தெரியும், அது உங்களை அநேக நேரம் ஏமாத்துறதுக்கு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட புசில் அப்போ எனக்கு அது ஆவியான அபிஷேகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு பைபிளை தூக்குவேன், வசனத்தை சொல்லுவேன், காலையில் 7 மணிக்கு ஊழியத்தை வச்சுருப்பேன், நிறைய வசனங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம், அது என்ன பண்ணிச்சு, ஒரு ஊழியக்காரன் அந்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டாக்டர் ரைசாண்டர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, நீங்கள் அவரை போய் பாருங்கள், உங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்கன்னு என்கிட்ட அனுப்பிடுச்சு. அந்த ஆள் என்கிட்ட ஒரு பெரிய ஃபைலை தூக்கிட்டு வந்தார். நான் இப்போ ஊழியக்காரரோட எனக்கு கான்டாக்டே கிடையாது. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா மென்டல் சைக்காட்ரிக் பீப்புள் ரோட்டில் சுய உணர்வு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆத்மா அழியக்கூடாது, அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட வரணும். அதனால் அவர்களை நான் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு டாக்டரை வச்சு மென்டலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் பிரெயினுக்கு கொண்டு வந்து சுவிசேஷன் சொல்லி அவங்களும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இந்த பாரத ஆண்டவன் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அதெல்லாம் கேள்விப்படாது, எப்பா அழிகிற ஆத்மாவை பற்றி எவ்வளோ பாரத்தோடு அந்த ஊழியக்காரங்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை காணிக்கையாக கொடுத்துட்டேன். அவர் தோத்திரம் போட்டு போயிட்டார், அடுத்த வருஷம் வர்றார். அதுக்குள்ளே எனக்கு ஆவியோட அபிஷேகம் கிடச்சிருச்சு, வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ வரும்போதே எனக்கு ஒரு இடரல் இருந்துச்சு. ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, நோ நோ இஸ் நாட் அ நைட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து உட்கார்றார், உட்கார்ந்த உடனே வயசலார் இப்போ அதோட பெரிய ஒரு காணிக்கிட்டேருந்து எதிர்பார்த்து வந்து உட்கார்ட்டார். அவர் கிட்ட சொல்கிறாரு, டாக்டர் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்கான்ட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது போன வருஷம் என்ன ஊழியம் கொடுத்தாருன்னு சொல்லி. என்ன அப்படின்னு கேட்டானா அவர் சொல்கிறாரு, அவர் மறந்துட்டார் என்ற பழசை சொல்கிறது டோட்டலாக, ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் பொய்யா சொல்லிட்டு போகிறார் பார்த்தீங்களா. அவர் சொல்லார், என்னுடைய ஊழியம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வேறு இருக்குது அப்படின்னு என் ஊழியம் நான் கேட்டேன். காஷ்மீருக்கு கன்னியாகுமரிக்கு மாதிரி பேர், அங்கே இருக்கிற ரிட்டையர்டு பீப்புள் எல்லாத்தையும் அவங்கன்னா கலெக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுப்பேன், ஒரு ஆளுக்கு கிட்டார், ஒரு ஆளுக்கு காசியோ இதெல்லாம் கொடுத்து மொத்தம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இது எப்படி அதை யூஸ் பண்ணணுன்ட்டு.
அவங்கள ஒரு மியூசிக் ட்ரூப் மாதிரி ஆக்கி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அவங்கள வந்து மூவ் பண்ணி அந்த சுவிசேஷம் சொல்லி அந்த மியூசிக் போட்டு அப்படியே அடுத்த கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில் வேறு ரிட்டையர்டு டீச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். இப்படி நான் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து எங்கே வர போயிருவேன், கன்னியாகுமரி வர போயிருவேன். நான் பையன் கேட்டேன், ரைட் இருக்கட்டுங்க, போன வருஷம் நீங்கள் ஒரு ஊழியை என்கிட்ட சொன்னீங்களா, அது என்ன ஆச்சுங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட என்ன ஊழியன்னு சொன்னீங்க, ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அது என்ன சொல்லுன்னா, இல்லை நீங்களே சொல்லுங்கன்ட்டார். ஏன்னா நான் அப்புறம் வேறு என்னத்தை அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி மென்டல் பீப்புள் எல்லாம் நீங்கள் அசைத்த வைக்கப்படுறேன். அது டாக்டர், இந்த சைக்கட்ரிக் டாக்டரை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், அது நம்மளே போட்டார் பழைய அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஆண்டருடைய சத்தத்திற்கும் சாத்தனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ஃபைலை மூடினார், தோத்திரம் வச்சார், போயிட்டார். இவர் வரா வரமாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆவியானவர் என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது வசனம், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம். இதுக்குள்ள இருக்குள்ள என்ன ஆவியை இருந்துச்சுன்னு எனக்கு வெளிப்படுத்திட்டார் ஆமியன். அடுத்து பாருங்க, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுது. இது அந்நிய பாஷை, பற்பல பாஷை. இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரோடு நம்ம இடைப்படுகிறோம். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா, ஆண்டவரோடு பேசுகிறாங்க. மனுஷங்களோடு பேச மாட்டாங்க, ஆண்டவரோடு பேசுறதுனால ஆண்டவருக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு ஐக்கியம் வித்தியாசமா இருக்கும். வாசிப்போமா, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே உடன், அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். என்னைக்கு அந்நிய பாஷையில் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க. சரி, இப்படி பல வகையான வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்கள்ல ஆண்டவர் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, 23வது வசனம் இந்த வாசிக்கிற மணிக்கு, தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டவன். அப்போ எப்போ தானியேல் முழங்கால் படியிட்டு என்ன கேட்க ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதான் மேட்டர். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்பு, அவருக்கு எருசலேமை குறித்த பாரம், பால் கடிப்பும் நிறைவேற 70 வருஷங்கள் செல்லும் என்று கர்த்தர் எருமையா தீர்க்கதரிசி சொன்ன வசனங்களை அறிந்து 3வது வசனம், நான் உபவாசம் பண்ணிரட்டும். அப்ப அதுக்கு விளக்கத்தை கொடுக்க போகிறார். அதனாலதான் தனக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார், இந்த எருசலேம் நகரத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிறத கேட்கிறார். கட்டளை விடுபட்டேன், இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு தீர்க்கதரிசனில் அறிந்து கொள். 70 வருஷத்தை நம்ம பார்க்க போகிறோம், அதுல நடக்க போறத நீ என்ன செய்யணும். இது 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே பாருங்க, சேம் வார்த்தை, பிரியமான புருஷனே பயப்படாதே. இங்க பாருங்க, உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் என்றான். இப்படி நான் திடன் கொண்டு அவனை நோக்கி பேசும்பொழுது, அப்பொழுது நான் உன்ன இடத்திலே வந்த காரணம் என்ன தெரியுமா, இப்பொழுது நான் பெர்ஷியா பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போயிருக்கேன். இதை நம்ம பிறகு தியானிக்க போயிடும். இதுல கட்டளை வெளிப்பட்டது, பிரியமான புருஷன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம், அதை நம்ம ஏற்கனவே தியானிச்சாச்சு. சரி, இப்போ 70 வாரத்தை குறித்து நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போகிறோம். 70 வாரங்கிறத எப்படி பார்க்கணும்னா, ஒரு வாரம் என்கிறதற்கு எழுதிக்கோங்க 7 வருடங்கள். இப்படி மொழியில் ஒரு வாரங்கிறதுக்கு 7 வருடங்கள். தானியேல் ஜெபம் பண்ணுறது யூத மக்களுக்காகவும் எருசலேம் நகரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறார். 24வது வசனத்தை பாருங்க, மீறுதல்களை தவிர்ப்பதற்கும் பாவங்களை தொலைப்பதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கும் நித்திய நிதி வருவதற்கும் பாருங்க, இங்க இது லாஸ்ட் செக்ஷன் பாருங்க, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். அப்போ இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுனா, எருசலேம் நகரத்தில் வாழ்கிற யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 70 வாரங்கள்ங்கிற ஒரு கான்செப்ட், அதனுடைய ஆழங்கள், இது யாருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது தானியேலுக்கு வெளிக்கப்பட்டது. ரெண்டாவது, யாருக்கு இது நடக்க போகுதுன்னா, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் ஜனத்தின் மேலும், யூதர்கள் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும். இது யாருக்குன்னு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிடுச்சு. தேவ நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. அதனால் இந்த 70 வாரங்கிறது 70 வாரம் இன்ட்டு
கைக்கொள்ளல கைக்கொண்டிருந்தால் சகல ஜனங்களையும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியில மனிதர் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாக. ஆண்டருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியம் ஆண்டது என்ன ஊழியம்னா ஆசாரிய ஊழியம். அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆனா அவங்க செய்யல. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், இதை கையில் வச்சுக்கோங்க. லேவிய ராகமம் 25:55. இஸ்ரேல் புத்திரர் நல்லா கேங்க, இது ஒரு கோத்திரத்தை சொல்லல. இஸ்ரேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அப்ப ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும், எனக்கு ஊழிய செய்யணும். என்ன ஊழிய செய்யணும், ஆசாரி ஊழிய செய்யணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. அதனால அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு பாப்போமா. 1 பேதுரு 2 சரி, 1 பேதுரு 2:9 நீங்களோ யாருக்கு வந்துச்சு, புரஞ்சாதே நமக்கு வந்துச்சு. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்தில் வரலாற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ஜனமா இருக்குல்ல, சொந்த ஜனம். இன்னைக்கு புரஞ்சாதிகாரம் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, சொந்த ஜனம் ஆகிட்டார். காரணம் அவருடைய நோக்கத்தை இஸ்ரேல் மேல நிறைவேறல. அதனால அவங்களை எதன் வழியாக கொண்டு போக வேண்டியிருந்துச்சுனா ஒரு பாதையின் வழியாக என்ன செய்தார், கொண்டு போறார். வெளிப்படுத்துதல் 1:6 வெளிப்படுத்துதல் 1:6 நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, புறஜாதியர்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மளை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கிய அவருக்கு. அப்ப நாம் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அவருடைய பார்வையில பிரியமா இருக்கிறோம். அதனால நம்மளை என்ன அமைச்சிட்டாரு, ஆசாரியாக்கிட்டார். ஆனா இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அவங்க இன்னும் என்ன செய்யறாங்க, அந்த மீறுதல்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா. மீறுதல் 24 மீறுதலை தவிர்ப்பதற்கும். மீறுதலை தவிர்க்கிறத ஒரு தேவ மனுஷனுக்கு எப்படி ஒரு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டப்படும். எப்பவுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிச்சையை கொடுக்குற தேவன் புரிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 13:1 ஒரு தேவ மனிதனை பார்க்குறோம், அவருக்கு பேர் கிடையாது. பாருங்க, எரேபியாம் தூபம் காட்ட பலிபிட தண்டி நிற்கையிலே இதோ தேவ மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்று பேருள்ள ஒரு பேர். இதெல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அவன் சொல்ற வார்த்தையின்படியே நடக்குது. 4 பாருங்க, பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்தின் எதிராக தேவடைய மனுஷன் கூறின வார்த்தைகளை ராஜாயா எரோபியாம் கேட்ட பொழுது அவனை பிடிங்க என்று கையை நீட்டுறான். கை அப்படி நின்றுச்சு, நடக்க முடியல. பிறகு என்ன செய்யறான், 6 அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை பிரதித்திரமாக, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்னிருக்கும்படி எனக்காக விண்ணப்பன். ராஜாவுக்கு தெரியும் இது யாரு, டாக்டர் எல்லாம் சரி பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு சாபம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான், ராஜாவின் கை முன் சேர்ந்து. இப்ப இந்த ராஜா சொல்றான், நீ வா என் வீட்டுக்கு வா, அரண்மனைக்கு வா, நான் கூப்பிடுறான். ஒரு ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ கூட வந்து என் வீட்டிலே வந்து இழைப்பாரு, உனக்கு வெகுமதியை தருவீங்கிறான். இவர் என்ன சொல்றாருங்க, பதில பாருங்க. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உன்னுடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதில்லை, இந்த ஸ்தலத்திலே அப்பம் பூசிப்பதில்லை, தண்ணி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் கட்டளை தெளிவா கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. ஏனென்றால் நீ அப்பம் பூசியாமல் தண்ணீர் குடியாமலும் போன வழியாக திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி கட்டளையிட்டிருக்காரா இல்லையா,
இப்ப என்ன நடக்குதுன்னு அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசிச்சு உள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த மேட்ரு அங்க லோக்கல்ல ஒரு தீர்க்கரசி வயசான ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. இந்த ரெண்டு பசங்க வந்து சொல்றாங்க, சொன்னாடா ஓஹோ அப்படி ஒருத்தர் இருக்கானா, இப்ப பாரு நான் அவனை கூட்டிட்டு வரேன்ட்டு இவர் கழுத மேலே ஏறி விறுவிறுன்னு போறாரு. அந்த தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரன் போய் எப்பா என் வீட்டுக்கு வா, அங்கே சாப்பிட்டு அப்போ தரேன் சாப்பிட்டு இருக்கலாங்க. நோ 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 நோ, ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்கேயுமே நீ சாப்பிடக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஏ நானும் தேவனுடைய ஊழியக்காரன் தான்ப்பா, நானும் தீர்க்கதரிசி தான், வா அப்படின்னு கூப்பிட்டு வரேன் வாங்கிட்டார். இங்கே வருங்க 21வது வசனம், அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கை கொள்ளாமலும் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்க தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்ப அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினாலே உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கலரிலே சேர்வது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசி திருப்பி வந்து அவனுடைய கழுதையின் சேர்த்து அனுப்பினான். அவன் பிற்போன பிறகு வழிகளை ஒரு சிங்கம் அவனை எதிர்கொண்டு அவனை கொன்று போட்டான். இதாங்க இப்போ அவன் ஊழியக்காரன், ஊழியக்காரன் அவன் சொன்னது ஆண்டவர் கேட்டார கேட்டார். அவன் கையை நீட்டின பொழுது ராஜா கை மாட்டிக்கிடுச்சு, மறந்து போச்சு, ஜெபமண்டன திரும்ப வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறார், நீ எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக இல்லையனானா அவன் என்ன செய்கிறான், செத்து போயிடான். இந்த நீங்கள் சிங்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா சாத்தான்னு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ ஆண்டவர் நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா இது இஸ்ரேல் மக்கள் இப்படித்தான் இருக்கணும், நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய எனக்கு ஆசிரியர் கூட்டமாக இருக்கணும், எனக்கு ஊழியம் செய்யணும் சொல்லி. ஆனால் அவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. பின்மாற்றத்தை போனனால ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியாரிக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டியது. நல்லா கேட்டுக்கோங்க, 70 வருஷமும் யாருக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா புறஜாதியாருக்காக அல்ல, இஸ்ரேல் மக்களுக்கும் யூதர்களுக்காக சொல்லப்பட்டது அந்த 70 வருஷம். அந்த 70 வருஷத்தில் ஆண்டவர் வந்து அந்த கிளாக், இது வந்து 2 கிளாக் இருக்குதுங்க, ஒன்று யூதர்களுடைய கிளாக், அந்த யூதர்களுடைய கிளாக் நடந்துக்கிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அது டக்குன்னு நின்றுது, அது எங்கே நின்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கே ஆரம்பித்து எங்கே நிற்குங்கிறத நான் உங்களுக்கு லேசாக காமிச்சிடேன். தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் 70 வாரங்கள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த 70 வாரங்கிறத எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டால், 25வது வசனத்தில் பாருங்க, மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அந்த 62 வாரங்கிறது இல்லை அண்டர் கிளாக்கை நிப்பாட்டிடுறார். எந்த கிளாக்கை நிப்பாட்டினா யூதருடைய கிளாக்கை நிப்பாட்டிட்டு இப்போ புறஜாதருடைய கிளாக் ஆரம்பிச்சிடறாரு. இப்போ இந்த 70 வருஷத்தில் இப்போ அவங்க எந்த கிளாக் ஓடிட்டு இருக்குன்னா புறஜாதரில் நம்முடைய கிளாக். அந்த கிளாக் எப்படி ஆரம்பிச்சதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன். ரோமர் 11வது அதிகாரத்தில் அந்த புறஜாதியார்களுக்கு நம்முடைய கிளாக் ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன். 26வது வசனம் பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்க வேட்டு நிற்குவார். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுக்கு செய்கிற உடன்படி செய்கிறார். அப்போ இதில் எப்படி நம்மளை இணைக்கிறார்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் உங்களை வாசினேன். இங்கே பவுல் ஒரு அருமையான ஒரு அக்ரிகல்ச்சர் தான் காட்டுறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு மரம் இருக்கும், மாமரம், அதில் ஒரு ஹைப்ரீடாக அதோட ஒட்டு வைப்பாங்க. அதுலேருந்து வர்றது வந்தீங்கன்னா ஒட்டு மாமரம், அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதான் அந்த ஓமையை காட்டுறாருங்க. இங்கே நம்ம பார்க்குறது காட்டு ஒலிவ மரங்கிறது நம்ம, நம்மளை எங்கே ஒட்டுறாருன்னா இஸ்ரவேலுங்கிற ஒரு மரத்தோட ஒட்டுகிறார். வாசிப்போம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காக இருந்தால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டினால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது. நான் ஒட்ட வைப்பதற்கு அந்த கிளைகள் முறிக்கப்பட்டது. அந்த கிளைகள் யூதர்கள், ஆண்டவர் அவர்களை கட் பண்ணி காட்டோலிவமாக நம்மளை அதில் ஒட்ட வச்சிட்டார். அதனால் நம்ம எப்படி பாடுறோம், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ராட்சகரே அவியானவரே கனெக்ட் பண்ணனா நம்மளால் பாட முடியுது. அடுத்து பாருங்க 21, சுபாவ கிளைகள் தேவன் தப்ப விடாதிருக்க. இந்த சுபாவ கிளைகள் யூதர்கள், அது ஆண்டவர் தப்ப விடலை அப்படி தானே,
அவங்களை ஒதுக்கி வச்சிட்டாரு பார்த்தீங்களா. உன்னையும் தப்ப விட மாட்டேன், அப்போ உனக்கு என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. ஆகையால் தேவனுடைய தயவு கண்டிப்பையும் பார், ஒரு பக்கம் தயவு இருக்கு, இன்னொரு பக்கம் கண்டிப்பு. விழுந்தவர்கள் மேல் கண்டிப்பையும், விழுந்தவர்கள் யாரு, யூதர்கள் விழுந்துட்டாங்க. உன்னிடத்திலே தயவு, உன்னிடத்துல யாரும் புரிஞ்சாதீர்கள். நம்ம இப்ப தானியலுடைய 70 வருஷத்துல நம்முடைய கிளாக் ஓடிட்டு இருக்கு. அந்த தயவை நிலை, அந்த தயவை நிலைத்திருப்பாயானால், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நிலைத்திருப்பாயானால் நீயும் வெற்றுண்டு போவாய். அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலைத்திராமல், அவிசுவாசத்தினால் என்னன்னா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவ குமாரன்னா விசுவாசிக்க, அவ்வளோதான் விசுவாசிக்க. அவங்க நினைச்சாங்க என்னடா ஒரு தச்சன் மகன், நான் தான் கடவுளுங்கிறான் அப்படின்னு சொல்லி சிறையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் அவர்கள் 23 வசனம், அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலைத்தராவிட்டால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. அப்போ திரும்பவும் அந்த யூதருடைய கிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறார். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறார் அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கிளாக்குங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு யூதருடைய கிளாக்னு ஒன்று வச்சாரு, அந்த கிளாக் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க, அதனால் அந்த கிளாக்கை நிப்பாட்டி வச்சுட்டு புறஜாதியாக நம்மளை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். 24 வசனம், சுபாவத்தின் படி காட்டு ஒளிவ மரமாக இருக்கிற நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வைப்படுறதால் சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் ஒளிவு வந்தது. சுபாவ கிளை யூத மக்கள் அவங்க என்ன செய்வாங்க, திரும்ப அந்த கிளாக் என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ண போகிறார். சரி, இப்போ நான் உங்களுக்கு இப்போ காமிச்சது எதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீறுதல்களை தவிர்ப்பது, ரெண்டாவது பாவங்களை தொலைக்கிறத நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபித்து முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் இல்லை பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. தானியல் 70 வாரங்கிற ஒரு ஆழமான கடல் சப்ஜெக்ட் ஐயா, ஆவியானவர் தூய ஆவியானவர் எங்களுக்கு அதை விளக்க வேண்டும் அப்பா. எப்படியாக நீர் எங்களை அந்த மரத்தோடு சுபாவ கலைகளாகி எங்களை அந்த மர ஆண்டவருடைய மரத்தோடு யூத மக்களோடு இணைத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசு நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.